வணக்கம் viewers, மலேசியன் ஃப்ளைட் மிஸ்ட்ரி. நடுக்கடலில் மாயமான ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற 239 பேசஞ்சருக்கு என்ன ஆச்சு, எங்கே போனார்கள், இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நான் ஸ்டீஃபன் ராஜ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். MH370 இந்த ஃப்ளைட் நம்பர். இந்த ஃப்ளைட் 8 மார்ச் 2014 12:45 ஷெட்யூல் பண்ண ஃப்ளைட். இந்த ஃப்ளைட் மலேசியால இருந்து பீஜிங்க்கு சேர வேண்டிய ஒரு ஃப்ளைட். இதுல 239 பேசஞ்சர்ஸ், பைலட் மற்றும் கோ பைலட்ஸ் இருக்கார்கள். இந்த ஃப்ளைட் 12:45 டேக் ஆஃப் ஆகுது. கிரவுண்ட் ஸ்டாஃபும் பர்ஃபெக்டா டேக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு உங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கன்னு இன்டிமேட் பண்றாங்க. அதுக்கு பைலட்டும் கோ பைலட்டும் ஓகே, குட் நைட், MH370 ரிப்ளை பண்ணுறாங்க. இதுதான் பைலட்ஸோட கடைசி வார்த்தை. இப்படியே சில நிமிடங்கள் போகுது, மலேசியாவை விட்டு ஃப்ளைட் வெளியேறுது. திடீர்னு ஃப்ளைட் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய பாதையை விட்டு லெஃப்ட் பக்கமாக டேர்ன் பண்ணுறாங்க. அதாவது நார்த் போக வேண்டிய ஃப்ளைட் சவுத் பக்கமாக திசை மாறுது. ஃப்ளைட் வழி மாறிய உடனே கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு ஒரே குழப்பம், ஃப்ளைட் எதுக்கு வழி மாறுது, பைலட்ஸும் இன்டிமேட் பண்ணலை, கிரவுண்ட் ஸ்டாஃப் பைலட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க, பைலட்டும் ரிப்ளை பண்ணலை, கிரவுண்ட் ஸ்டாஃபும் குழப்பத்தில் இருக்காங்க. இதற்கு அப்புறம் ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, ஃப்ளைட்டில் ஜிபிஎஸ் ஆஃப், பைலட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதற்கு அப்புறம் ரேடாரில் இருந்து ஃப்ளைட் காணாமல் போச்சு. அதற்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மலேசியா பிரைம் மினிஸ்டரே நேரில் வந்து கம்போடியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா கடைசியாக ஃப்ளைட் ட்ராக் பண்ணும்போது கம்போடியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா சைடாக தான் ஃப்ளைட் போகுது. இன்னொரு பக்கம் சைனா, அதாவது பீஜிங் ஏர்போர்ட்டுக்கு இன்டிமேஷன் பண்ணுறாங்க, MH370 ஃப்ளைட் வழி மாறி வேற பக்கமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இதே தொடர்ந்து காலை 8:30 ஆகுது. மலேசியா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, MH370 மலேசியாலேருந்து பீஜிங் போக வேண்டிய ஃப்ளைட் கடலில் முழுங்கிடுச்சு, பிளெயின் கிராஷ் ஆயிடுச்சுன்னு இன்டிமேட் பண்ணுறாங்க. பேசஞ்சர்ஸோட சொந்தக்காரர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. அப்போ எல்லா நியூஸ்லேயும் மீடியாலேயும் ஹெட்லைன்ஸாக ஃப்ளாஷ் நியூஸாக போகுது, உலகமே குழப்பத்தில் இருக்குது. இப்படியே ஒரு வாரம் தொடருது, ஃப்ளைட்டை தேடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஒரு வாரம் கழித்து ஆப்பிரிக்கா பக்கத்தில் ஒரு குட்டி ஐலாண்டில் ஒரு ஃப்ளைட் பார்ட்ஸ் கிடச்சி இருக்கு. ஆனால் அது MH370 தான்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, இன்வெஸ்டிகேட்டர் எல்லா பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கிரைம் இல்லைன்னா ஹைஜாக்கு முயற்சி பண்ணுறாங்களான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போதான் இரண்டு இரானியன் வந்து ஃபேஸ் பாஸ்போர்ட்டை வச்சு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது. ஆனால் அவர்களுக்கு பிளைன் ஹைஜாக் பண்ணுற மென்டாலிட்டி இல்லை. வெறும் ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போக தான் ஃபேக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை, அதாவது 239 பேசஞ்சர் மேலேயும் எந்த ஒரு தவறும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பைலட்டுக்கு அதாவது ப்ராப்ளம் பைலட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இல்லைன்னா ஃபேமிலி ப்ராப்ளமா இல்லை ஹெல்த் ப்ராப்ளமானு செக் பண்ணுறாங்க. பைலட்ஸ்க்கும் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் ரிசல்ட் வருது. ஏன்னா பைலட்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஹெல்த் செக்அப் பண்ணிப்பாங்க. கடைசியில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால பிளைன் கிராஷ் ஆயிடுச்சுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இன்னும் MH370 பிளைன் எங்கே போச்சு, என்ன ஆச்சு, ஒரு ஆதாரமும் இல்லாமல் காணாமல் போச்சு. இதற்கு 3 தியரி சொல்கிறாங்க, அதை நாம் வரிசையாக பார்ப்போம். தியரி 1, ஏலியன்ஸ். ஒருவேளை வேற்று கிரகவாசி அதாவது ஏலியன்ஸ் பிளைன் பறந்து கொண்டே இருக்கும்போது பிளைனை தூக்கிட்டு போயிட்டாங்களா, இதுக்கு வாய்ப்பு இல்லைனோ சொல்ல முடியாது, ஏலியன்ஸுக்கு ஆதாரம் இருக்கு. தியரி 2, பிளைன் ஆன் த வேல இருக்கும்போது திடீர்னு பிளாக் ஹோல் உருவாகி அதுக்குள்ளே போய் டிஸ்அப்பியர் ஆகிடுச்சுன்னு சொல்றது தான் இந்த தியரி. தியரி 3, பிளைன் பேரலல் யூனிவர்ஸுக்கு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 3 தியரியில் எந்த தியரி உண்மையானது இருக்கலாம்,
இல்லனா உங்களோட தனிப்பட்ட கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் எந்த டாபிக் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல பண்ணுங்க. அந்த வீடியோவோட கண்டென்ட் எடுத்து நான் கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோவோட கண்டென்ட் எடுத்து வீடியோவை உருவாக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மூன்று தியரியில எதுவா இருக்கலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூன்று தியரியில எதுவா இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டீபன் ராஜ்.